கடவுளை நம்புவியா? நம்புவேன். சாக போறோம்னு தெரிஞ்சா மனுஷனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரத்தான் செய்யும். மனுஷங்க எல்லாருக்கும் உதடு மேல ஒரு பள்ளம் இருக்கும் தெரியுமா? கைய வச்சு பாரு, இருக்க. அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. பிரம்மா த கிரியேட்டர் முத முத மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு எல்லா ஞானமும் இருந்துச்சான். எதிரில் இருக்கிறவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இவன் எப்ப சாக போறான்னு தெரியும், எவன் எப்ப பிறக்க போறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் சும்மா இருப்பானா? நானும் கடவுள் தான் கடவுள் கூட வாதம் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு வந்துட்டான். இவனுக்கும் மன நிம்மதி இல்ல, கடவுளுக்கும் மன நிம்மதி இல்ல. அப்பதான் கடவுளுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு, எல்லாம் தெரிஞ்ச மனுஷனுக்கு எல்லாமே கஷ்டம்தான். அப்ப வச்சான் கடவுள் மனுஷன் வாய் மேல விரல மூடிக்கிட்டு உட்கார்றான். அதுல உருவானதுதான் இந்த பள்ளம். இதுல ஒரு நீதி இருக்கு, அதிக அறிவு பயன்படாது. உனக்கு அதிக அறிவு இருக்கு. நான் யாரையோ கொலை பண்ணேன், அதை ஆபீஸ் முன்னால பண்ணேன். உனக்கு டைம் சரியில்லை, அது நீ பார்த்த. இல்லைன்னா தேவையில்லாம போலீஸ்ல என்ன பத்தி சொல்லுவியா? படிச்சவன்ல, அதனாலதான் அநியாயத்தை பார்த்து தாங்க முடியாம உன் அறிவு பொங்கி வெளிஞ்சிருச்சு. அறிவு அதிகமானத கடவுளுங்கிறதுனால பொறுத்துக்கிட்டார், விரல வாயில வச்சதோட முடிச்சுக்கிட்டார். இந்த பூமியில முடிக்கிற வேலை செய்யறது தேவா. நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண தெரியுமா? பெரிய அண்ணா கிட்ட. பெரிய அண்ணா நந்தாவை தேடிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, தப்பிச்சு ஓடி போறதுக்கு உதவி பண்ணிருக்க. எங்க பெரிய அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிருக்க. டேய், உனக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும்? சாய்பாபா சார். ஆனா உன்னை காப்பாத்தன கடவுள் பெரிய அண்ணா. பெரிய அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு பொழைச்சு போ. பெரிய அண்ணா வாழ்க, பெரிய அண்ணா வாழ்க. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. எந்த ஊர்ண்ணா நமக்கு, எங்க போனோம்? என்ன விஷயமாண்ணா? கை சுடலையாண்ணா? சுட்டுச்சு. அப்ப இது என்ன ட்ரிக்னா? வலிய பொறுத்துக்கிறது தான் ட்ரிக். அந்த ட்ரிக்க தெரிஞ்சவன் எது பண்ணாலும் சாதிக்கும். கிளம்புங்கடா. அன்பு சத்யானா வம்பு நீ கிளம்பு.
என்ன மேட்டர் கோவர்தன்? மேடம், ஜிகே அண்ணா மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தப்பிச்சிட்டான். அதானே உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? ஜிகே கேதாத ஆயிருந்தா இன்னாரு நீ அழுது புலம்பிருப்பிய. ஆஹா, உங்க பிரைனே பிரைன் மேடம். பிரைன் இருந்தா என்னடா பிரயோஜனம்? புத்திசாலி பொண்ணுங்களை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ மேட்ருக்கு வா. நம்ம அண்ணனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா மேடம்? அதனால அழகர் கோயில் போய் அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது வழியில அட்டாக் பண்ணிட்டாங்க மேடம். எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம். அப்பதான் சிங்கம் சிங்கிள வந்த மாதிரி ஒருத்த வந்தா மேடம். செதறடிச்சா பாருங்க அவனுங்கள. மதுரக்காரண்டா, நட்புன்னா உயிரையே கொடுப்பேன், பம்புன்னா பகுந்துருவேன். அவர் ஸ்டைலே தனி மேடம். இயற்கையிலே அவர்கிட்ட ஹீரோயிஸ் இருக்கு மேடம். அவன் அழகா இருப்பானா? என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க? அழகா இருக்கிற ஹீரோ கிடைக்கிறது கஷ்டம். அழகந்தா மேடம், மன்மதன் டானா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் மேடம். அவர் மீசையை பார்த்தாலே பொண்ணுங்க பாவாடை பறக்கும் மேடம். இப்ப எங்க இருக்காங்க? அப்பவே போயிட்டாரு மேடம். போனை விட மடையா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஏய் ஜிகே, ஆர் யூ ஆல்ரைட்? உனக்கு எதுவும் ஆகல இல்ல? உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் மேல அட்டாக் நடந்ததுக்கு நான் கவலைப்படல ஸ்ரீஷா. இன்னைக்கு ஒரு சிங்கத்தை பார்த்த சந்தோஷம் என் மனசுல. திந்து போச்சு. எல்லாத்தையும் இந்த எடுப்புங்களுக்கு நீதான் தொடுப்ப. அட்டகாசம் பொறம்போக்கு. வெக்கம் இல்லாம அவங்ககிட்ட அடிவாங்கிட்டு வந்துட்டு அவனை பத்தி பெருமை வர பேசுறியோ?
இப்ப பகவானுக்கு என்ன பதில் சொல்றது? அண்ணா சொல்லு முத்துப்பா. பெரிய அண்ணா சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன், ஆனா அந்த ஜிகே மட்டும் மிஸ் ஆயிட்டான். இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? சார், தி ரிப்போர்ட் ஹஸ் பீன் ரீகன்ஃபார்ம்ட், யுவர் லங் கேன்சர். ஐயா என்னையா புரியலன்னு நினைக்கிறியா? இதுல புரியறதுக்கு என்னையா இருக்கு? ரிப்போர்ட் கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாடா வந்துட்டியா? இந்த ஃபாரின் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா எனக்கு கேன்சர் தானா? அது சரி, அந்த ஜிகே கதையை முடிச்சிட்டியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குணமாகணும்னு சொல்றான் சொல்றான். ஏன்டா அப்படி கத்துற? கேன்சர்னா அந்த கேஸ் கேன்சல்னு அர்த்தம். அது சரி, அந்த ஜிகே கதையை முடிச்சிட்டியா இல்லையா? இல்ல மிஸ் ஆகி போச்சு. அந்த பகவானை சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வீரன் தான் நமக்கு தேவை. ரொம்ப தெளிவா இருக்கிறவனுங்க பொழைக்க தெரியாத ஆளா இருப்பாங்க, ஜாக்கிரதை. அவன் உண்மையிலேயே பொழைக்க தெரியாதவன் தான். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வான்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு மூடு இருந்தா வர்ற. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் எனக்கு வேணும். எங்க இருக்கானு போய் தேங்க. Even puyala அது நான்.
கேட்ட மாதிரியே இருக்கு. அப்ப நீங்க அடிக்கவே இல்லையானே? எதுக்கு அவசரப்படுற? நான் வந்துட்டேன்ல, இனி அடியெல்லாம் அதிரடிதான். பணம் எங்கடா? பணமா அது? ஆனா என்னாச்சுன்னா, நீங்க ஷூரிட்டி போட்ட பணத்தையும் அங்கங்க நான் அடிச்ச பணத்தையும் சேர்த்து சென்னையில ஒரு கடை வைக்கலான்னு வந்தேங்கண்ணா, அதுக்கு காசு பத்தல. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கிரிக்கெட் பெட்டிங் இல்லையா, அதனால ஒரு வீடு எடுத்து என்ன மாதிரி ஒரு பத்தயத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 50-60 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொறுக்கி பசங்க அடிச்சு துரத்தி விட்டாங்கண்ணா. இப்ப சர்வமும் நாசமாயி சர்வர் ஆயிட்டாங்கண்ணா. இந்த வீட்டை எடுத்து காட்டுமா? காட்டிட்டா மட்டும் இப்ப என்ன பண்ண போறா? உங்களை அடிக்க போறியா? அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது, நார்த் மெட்ராஸ். இந்த வீடு என்னது? என் பர்மிஷன் இல்லாம எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிடுவீங்க. உனக்கும் தான். நான் என்னையே சேர்த்துக்கிட்டுதாங்கண்ணா சொன்னேன். இப்ப புரிஞ்சுதாடா விளக்கண்ண வெங்காய பசங்களா, அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட ஒம்பு பண்ணா கைமா பண்ணிடுவாரு. கைமா ஒரு புது சோப்பு கொடுத்தா போய் குளிக்கணும். மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது, எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டில் பார்த்தேன். எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே? ஏன் ஒன்னும் அடிக்கூடாதா?
ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா. ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பேப்பரும் பெண்ணாடு. பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம் அண்ணன். சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும்னு உங்க காலை பிடிச்சி கேட்டு எழுதிட்டியா? காலை பிடிச்சா போய் தானடா ஆகணும். ஏய் நில்லு, அண்ணன் வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு. போ. ஏய் என்னடா முடக்கிற, போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பு எல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. ஹேய் பிரதர், வெல்கம் வெல்கம் வெல்கம். மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்டல படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளோம் கில்லோன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன் ஜாக்கிரதை. நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டியதில்ல பிரதர், என் கூட சேர்ந்திருந்தா போதும். என் பேச்ச கேளு. நான் பணத்தோட பேச்ச மட்டும்தான் கேட்பேன். நாம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். வேலையோட ரிஸ்கை பொறுத்து பங்கும் அதிகமாகும். நீ என் கூட இருந்தா சிட்டியில பெரியனாவுக்கு அப்புறம் நாம தான் கிங்கா இருப்போம். கிங்குனா அது ஒருத்தன் தான், ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க முடியாது. இது நம்ம பாட்டன் சொன்னது. நீ சொன்னது உண்மைதான் பிரதர். சிட்டியில பெரியனாவை பகைச்சுக்கிட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது. நான் பகவான் கிட்ட மோத தயங்குறதுக்கு காரணம் அதான். பகவானுக்கு பலமா பெரிய அண்ணா இருக்காரு. பகவான பகச்சுக்கிறது அந்த பெரிய அண்ணாவை பகச்சுக்கிற மாதிரி. பெரிய அண்ணாவுக்கு சிட்டில 25 வருஷம் வரலாறு இருக்கு. அவர் என்ட்ரி ஆனதே 4 மர்டரோட தான். அதுக்கப்புறம் ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாக்கிட்டாரு. அவர் கும்பல்ல நந்தா, பகவான், முத்துப்பாண்டி இவங்க மூணு பேரும் ஃபேமஸ். கொலை கொள்ள கட்ட பஞ்சாயத்துன்னு காசு சம்பாதிச்சுட்டு அரசியல குதிச்சாரு. தான் நல்லவன் ஆயிட்டோன்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக அந்த மூணு பேர்கிட்டயும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா எப்ப கொலை பண்றதா இருந்தாலும் அந்த மூணு பேரை வச்சுதான் பண்ணுவார். சமீபத்துல நந்தா தனியா ரவுடிசம் பண்ணிட்டான்னு வார்னிங் கூட கொடுக்காம அவனை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டாரு. நந்தா இப்ப தலைமறைவா இருக்கான். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் முடியலையா? என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டு ஏதோ பெரிய என்ன மாருதி வேன் பகவான் டார்ச்சர் பண்றிய? நீ எப்பவுமே டென்ஷன்ல இருக்க, என்னைக்கு டென்ஷன் பண்ண பாக்குறிய? இப்படி டென்ஷன்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, அப்புறம் பிபி சுகர் ஏறி போய் டாக்டர் கிட்ட கொட்டி கொடுக்க வேண்டியது, இது தேவையா? அதுக்கு இல்ல பிரதர். சிட்டியில எனக்கு மரியாதை வரணும்னா அட்லீஸ்ட் அந்த முத்துப்பாண்டி அதை நான் தூக்கி ஆகணும். பெரிய அந்த முத்துப்பாண்டிக்காக ரியாக்ட் ஆக கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு 50 லட்சத்தை கூட மேட்டர் முடிக்கிறேன். 50 லட்சம் தானே, கொடுத்துறேன். முதல்ல விஷயத்த சொல்லு. முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும். நான் எப்பறம் இவ்வளவு அழகா இருக்க? என் அழக பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன். ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனா? அங்க பாருங்க, லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அடிங்க டேய், அவ வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரிய சாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய் அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய் அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குற போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி, ஃப்ரம் கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே? எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்ன சேர்த்துக்கிறேன். என் கூட அறிமுகம் ஆகணும்னா யாராவது சாகணுமா? என்ன அடிக்கிற சிரிச்சா? நீ அவனாடுற அண்ணா. மேடம் உங்களை கூப்பிடுறாங்கண்ணா, மேல மாடியில இருக்காங்க. யார் அது மாடியில இருக்கிற மேடம்? மெதுவா பேசுங்கண்ணா. மேடம் ஜி கே சாரோட பார்ட்னர் பார்த்த சாரதியோட பொண்ணு. அவரு இப்ப இல்ல, மேல போயிட்டாரு. மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா?
அண்ணா, ஜிகே சார் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அதனால அவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கண்ணா. அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணா, ஏதோ என் மனசுல பட்டத சொன்னா நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்க போங்கண்ணா. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா. எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது. அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனர்ஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சொந்த ஊர் எது? மதுரை. நீ மதுரக்கார மாதிரி எனக்கு தெரியலையே. மதுரக்காரனுங்கன்னா கொஞ்சம் மாதிரி மீசை மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, என்ன மாதிரி ஸ்டைலாவும் இருப்பானுங்க. அப்ப சிட்டிக்கு எதுக்கு வந்த? வேற எதுக்கு வருவாங்க? பணத்தை சம்பாதிக்கத்தான். பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? எனக்கு சரின்னு போட்டா எதையும் செய்வேன். நீ மதுரக்காரன்ல, அதான் ரொம்ப திமிரா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்னேன். நான் அப்படிதான் ஈஸியா ஒபினியனை மாத்திக்குவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பொண்ணுங்க ரெண்டு டைப்பு, ஒன்னு சாக்லேட் இன்னொன்னு புல்லட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா புல்லட்டா? அட, நீ சாக்லேட் மட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ அழகா இல்லைன்னு போய் தான் சொன்னேன். நிஜமாவே நீ ஹேண்ட்சம் தான். தேங்க்ஸ். இந்த வார ராசி பலன்ல ஒரு அழகான பொண்ணை சந்திப்பேன்னு போட்டிருந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டீன்னா அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் இன்னும் போலான்னு சொல்லலையே. நீ வர சொன்னதுனால வரல. மேட்டர் என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன தெரிஞ்சது? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அது ரொம்ப ஆபத்தா. ஏய் நில்லு. ஏய் மிஸ்டர், என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள யூசுப் பட்டான் மாதிரி அதிரடி மன்னனும் இருக்கான் தெரியுமா? என்னடா உன் பிரச்சனை? டாவா? யூ மீன் என்ன டாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விட்டுற. ரெண்டாவது தடவை சொல்றேன், என்ன டாவா உன் பிரச்சனை? ரெண்டாவது தடவையும் டாவா? ட்வைஸ். ஆ ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஆனா ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். இந்த ஏரியாவிலேயே என்ன விட அழகானவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப்ப நீன்னு சொன்னான். நீ சொல்லு, நீ அழகனா இல்ல நான் அழகனா? நீதான்டா. சிரிஷா டார்லிங். பிரீசாமி டார்லிங். யா, வாட் எ ப்ளெசன்ட் சர்ப்ரைஸ். யா, என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்த தானே டார்லிங். ஆ ஓ, அப்பப்ப கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா? ரியலி? ஓ யா யா. அப்புறம் ஏன் இந்த கேன பசங்க அந்த நாகார்ஜுனாவை அழகன்றானுங்க? என்ன சாப்பிடுற? அவனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? அவனுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியாது. உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஓ, எனக்கும் கொடுக்கல. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அவனுக்கும் எனக்கும் ரகல. பிரதர், நீ கேட்ட 50 லட்சம் எடுத்துக்கோ. இந்த பணம் எனக்கு வேண்டாம், பெரியண்ணா அனுப்பிவிங்க. எலெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லு. பெரியண்ணாவும் சந்தோஷமாயிடுவாரு. நீ முத்துப்பாண்டிய போட்டு தள்ளாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஓகே. ஏய், அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு அனுப்பிவிங்க. சொல்லுப்பா ஜிகே. பெரியண்ணாவோட தேர்தல் செலவுக்காக அந்த பணத்தை அனுப்பியிருக்கேன். அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஜிகே எப்பவும் இல்லாம இப்படி பண்றான்னா எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கான்.
அதை புரிஞ்சுக்க. சார், பணம் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் சிஎம் சார், உங்க பிரசாதம் ரெடி. என்னடா பிரசாதம்? அது 180 கோடி. அவங்ககிட்ட சொல்லு எனக்கு சீட்டு வேணும்னு. நான் ஜெயிச்சனா எனக்கு மந்திரி பதவி வேணும். அத புரியற மாதிரி சொல்லு சார். எல்லாம் கேட்டுச்சியா? அவர் ஆசைப்படுற மாதிரியே நடக்கும்னு சொல்லு. நீங்க கொண்டு போங்கடா. டேய், பணம் ஜாக்கிரத. நம்ம பணத்தை அடிக்கிற ஆம்பளை எவன்டா இருக்கு? சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர்? பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸும் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். நான் புல்லட்ஸ் சொன்னதே பொண்ணுங்களை தான். எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்ல, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை. ரெண்டும் இருந்தா? ரெண்டும் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரீஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றத தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மிஸ்டர், இவ்வளவு நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரீஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஓ, மூளை மூளை கடலையும் குடல் குடவாசல்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. பதிலுக்கு பதிலா? ஏய் மிஸ்டர், அழகுல வேணா நீயும் நானும் ஈக்குவலா இருக்கலாம், ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும், ஆனா இந்த மல்டிபிளெக்ஸ் பிரெயின் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? யூனோ என்ன முறைகிற? என்ன அடிக்க போறியா? யூ வாண்ட் டு பீட் மீ? கம் ஆன், பீட் பீட். லேடிஸ் மேலல நான் கை. அவன் சொன்னது உன்னையா என்னையா? உனக்கு அந்த டவுட் வந்தா உன்னதான் டார்லிங். எதுக்கு இப்ப ஷாக்? யூத்னா அப்படிதான் இருக்கும். எஸ், ஷீ இஸ் மை டார்லிங். We are made for each other. Aishwarya Rai, Abhishek Bachchan. உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வர்யா ராய், யார் அபிஷேக் பச்சன்? பேச்சுக்கு பேச்சு, ஏட்டிக்கு போட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். கேட்டுச்சுல? ஒரு ரொம்ப இல்ல, மூணு ரொம்ப டேஞ்சரஸ். உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவானு. Don't laugh, don't laugh dear, please. He is jealous of my beauty, you know. Come brother, come. Okay? Yeah. வாங்கடா. ஆமா, முன்னால என்ன பேசிட்டு இருந்தோம்? பொண்ணுங்களை பத்தி. ஆமா பிரதர், உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்தறவனும் பொழுதன்னைக்கு தண்ணி அடிக்கிறவனும் ஒண்ணுதான். அவனுங்களுக்கு சிறுமுள்ள வேலை செய்யும். ஏய், ஓகே. பாய்ஸ், கெட் ரெடி. ஏன் திடீர்னு எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டீங்க? நீ சத்துருவேன். எல்லாரும் போலாம். என்ன ஜிக்கு, இவன் தான முத்து பாண்டி. இவனுக்காகவா இவ்வளவு பிளான் போட்ட? இவன் என்னடா போட்ட மாதிரி பொம்பளை பிடிச்சிட்டு இருக்கான்? லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டுட்டு இப்படி பஞ்சு வைப்பான்னு நினைக்கிறேன். வசரே வரே சோனையா,
ஆக்கு வேற ஆணி வேற ஆக்கு நம்பிக்கைய தும்பிட பாக்கு ஆக்கு வேற ஆணி வேற ஆக்கு நாம் கிக்கிய தும்பிட பாக்கு அந்த சொர்க்க வாசல் பார்ப்போம் தூக்கு ஒரு கொடு ஒண்ணு கிழிச்சு போட்டு புது வீடு ஒண்ணு வரைஞ்சு காட்டு நான் கூக்கல செஞ்சு வச்ச கூட்டு என்ன வீட்டுக்குள் நினைச்சது கூட்டு அட குக்கரக்கு குக்கரக்கு கோழி அது கொஞ்சம் கொஞ்சம் காட்டுது ஜோலி நான் தங்கிக்கிற வங்கிக்கிற தாலி ஓ வேட்டியில் கட்டி விடுவே Don't treat me like your sister. Wanna see you watching me calling my name. Don't you know that we're playing a game? Shake your body now. ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு இப்ப ஏதாவது சம்பாதிக்கணும்னா அரசியல் தான் கரெக்ட் பாலிடிக்ஸ்ல பெரிய லீடரா வரணும்னா பெரிய அண்ணாவோட சப்போர்ட் வேணும் அதை விட்டுட்டு தெருநாயகம் மாதிரி கடிச்சிட்டு இருக்க கூடாது என் பேச்சு கேளு முறைக்காத அந்த பெரிய அண்ணா பார்த்து கத்துக்கடா அவங்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க மர்டர் பண்றதுக்கு நம்ம தேவை எதிர்பார்க்கறோம் அரசியல்ல நான் சாகுறதுக்குள்ள உன்னை பெரிய லீடர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னடா கத்திய தூக்கிட்டு சுத்துறேங்கிற உன் கோபத்தோட புத்திசாலித்தனம் தேவை உன்னை பத்தி பெருசா பில்டப் பண்றாங்கன்னு நினைச்சேன் நேரா பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளியில அப்படிதான் சொல்றாங்க இந்தியாவில இருக்கிற அத்தனை பிகருக்கும் என் மேல கிக்குன்னு
நீ என்ன காப்பாத்தினதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லல. நன்றி சொல்ல மாட்டேன். எனக்கு யாராவது உதவி பண்ணா நானும் பதிலுக்கு உதவி பண்ணுவேனே தவிர தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். உனக்கு எங்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு. கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் விசிலிங். உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல, உதடால ஓ போட்டு அப்புறம் விசில் அடிக்கணும் இப்படி. ரெண்டு இட்லி ஒரு வடை வேணும், கிடைக்குமா கண்ணு? உனக்கு இந்த சிட்டில புல்லட்ஸ் தவிர சாக்லேட்ஸ் கிடைக்காது. என்னோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஓஹோ, ஏய் ரவுடிஸ் இங்க இருக்க பாருங்க. சுத்தமா பிடிக்காது, முடிஞ்சா டச் பண்ணாம தூக்கிட்டு அப்படியா? அப்ப உன்ன போட்டு தள்ளிட்டு சிங்க குட்டிகள். ஃபார்முக்கே வந்தேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டீங்களடா. ஏய் ஒரு டீ சொல்டா. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்ன காப்பாத்தினதுனால மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்கு. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க. அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையா பெருமாள் கோயில பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு. அவ யாரோ பெரிய மகா. அவ்வளவு பெரிய மனுஷாலாம் என்னையே தடுத்துறான்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோனோ? தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது, நீ கொடுக்க மாட்டேன்ட்ட, அதான் ரன்னு சேஸ் ஃபைட்டு அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்ரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு, உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க போ. நீங்க கொஞ்சம் செல்லுலர் போன் கொடுத்தீங்கனா நான் ஒரு போன் பண்ணிக்கறேங்க. ப்ளீஸ்ங்க பண்ணிக்கோ. தேங்க்ஸ்ங்க அப்பா. என்ன காப்பாத்தினருப்பா? தம்பி என் பொண்ணு, இந்த ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்தியா இருக்கா? விஷ்ணு நாராயணா கஜேந்திர மோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு ரங்கநாத பெருமாளே மனம் இறங்கி வந்த. இவர் விஷ்ணு இல்லீங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா டெஸ்ட்ராயன் சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம். இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா?
நீ கும்பல் சொன்னால் சரி சம்பல் சொன்னால் சரி இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம். நாராயணா அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா எங்க கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். நாராயணா பூஜை பண்ணி பிழைக்கிறேன். கிட்ட போய் அந்த வீர இங்க இருந்து போக மாட்டீங்க. அப்ப நான் போறேன். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற ஆதி விஷ்ணு கஜேந்திரனை காப்பாத்தின விஷ்ணுவை போல குசேலனை காப்பாத்தின கிருஷ்ணர் மாதிரி. ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. புகழ்ச்சியே பிடிக்காத உங்க மனசு என்ன மனுஷன் அப்படி. நாராயணா நீங்க எங்களுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி ரெண்டே ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நீ வந்து படுக்கிறதுக்கு இதென்ன லாட்ஜி நினைச்சியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தைக்கு திட்டாதீங்க அப்பே. நாராயணா எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளாம். ஒரு ரெண்டு நாள் வந்துருவாளா? அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பி. நாராயணா காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க. வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம் காப்பாற்ற வேண்டும் என்று முன்னடி தேடி வந்தோம். அழாதீங்க, அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்டே அழுங்க, அதுவும் தானா வருதுங்க. சரி சரி அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. நான் சொன்னது இருங்கன்னு. நமக்கு ஒரு துபாய் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிருக்கு. இன்னைக்கு நைட் நான் துபாய்க்கு போறேன். நான் திரும்பி வர எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? என்ன சொல்லு. இந்த ஒரு வாரத்துக்கு நீ ஸ்ரீஷாவை பாத்துக்கணும். ஒரு பக்கம் அந்த பகவான் என் மேல கோபமா இருக்கான். ஸ்ரீஷா கிட்ட வெளியே போகாதன்னு சொன்னா கேட்காது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். பிளீஸ் ஹெல்ப் மீ பிரதர். அது என்ன ஸ்ரீஷா, உன்னை பாத்துக்க நான் இருக்கும் போது இன்னொருத்த எதுக்கு? நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். இவ்ளோங்க ஆப்பிள் ஒண்ணு பயஞ்சிருவாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாயா? அந்த ஆப்பிள் இது 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாயா? எதை எடுத்தாலும் 15 ரூபாய் தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்குனேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கனா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கம் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணோம். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா இங்க யார் இருக்காங்க? இதுவா பெரியசாமி டாலிங், ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏ மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ் அப்ப செத்து செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றான். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி. Excuse me, strikes not allowed. Parra? Stags are not allowed. Okay? Come on. இதுதான் பப்புன்னு சொல்லுவாங்க. நீ இதை பாத்துக்கவே மாட்டேன். கிளப்பா இருந்தானே பப்பா இருந்தானே காசு கறியாக்கி உடம்ப கட்டுக்கிட்டு இதெல்லாம். ரவுடி மாதிரி பேசுற, ஆனா நீ பேசுறதுல விஷயம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? மனுஷங்கள. ஹாய் ஹாய் ஹே ஹே.
இவர் தானா? நீ சொன்ன ஹேண்டம்? யா. ஓ, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. ஸ்பீட் மட்டும் இல்ல, மைலேஜும் இருக்கும். நீங்களா பேசிட்டுங்க, ஐ ஜஸ்ட் கம். ஓகே. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீஷா உங்களை லைக் பண்றா, ஆனா உங்களுக்கு அவ மேல இன்ட்ரஸ்ட் இல்ல போல. ஏன் இன்ட்ரஸ்ட் எல்லாம் வேற குட்டி. எங்க ஸ்ரீஷா ரொம்ப நல்லவ மாமா. நல்லவ தான். ஒரே ஒரு கட்ட விஷயம் இருக்கு. என்னது? அறிவு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன? நீங்களும் ஸ்ரீஷாவ லவ் பண்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பார்வைய வச்சுதான். பொம்பளோட பொம்பளா உள்ள போட்டு நடித்தா. என்னப்பா? பார்ட்டி முடிஞ்சு போச்சு பெரியசாமி. பாவம் பெரியசாமி. இந்த படத்தை பத்திரமா அனுப்பி வச்சு. யாருன்னு தெரியாது கண்ணு. பகவானுடைய அப்ப தங்கையா. நீ அந்த ஜிகே நம்பாத, பிரயோஜனம் இல்ல. நாம இந்த மெட்ராஸ்குள்ள நுழையும் போது ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் டு சென்னை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையும் நம்பாத. பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் தலையில ஏத்திக்கோ. நீ அந்த ஜெயராம கொன்னதுல இருந்து என் பையன் மேல பயங்கர கோபத்துல இருக்கான். நான் அவனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா நீ இங்கே நிற்க முடியாது. அவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே நான் சொல்கிறத உன் மண்டையில் ஏற்றுக்கிட்டு வழியை மாற்றிட்டு போ. அவன் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தீன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். பூச்சாண்டி காட்டின பயப்படுறதுக்கு நான் பொட்ட இல்லை, மதுரக்காரன். நெருப்ப தொடாத, பொசுங்கிடும். எதுக்குடா பாட்டுபடி இம்சம் பண்ற? வேதனை நிறைந்த வாழ்க்கையை பாராயோ தேவா. நீங்க போனதுல இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடலீங்க. இவருக்கு வேற வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உணர்ச்சி வசப்படாதே. ஏற்கனவே உனக்கு சக்கரை ரத்த குறிப்பு இருக்கிறது. இங்க சமைச்சு சாப்பிடணும்னா அரிசி பருப்பு வேணும். அரிசி பருப்பு வேணும்னா வெளியே போகணும். வெளியே போகணும்னா தைரியம் வேணும். அது எங்க பாரம்பரியக்கே இல்லைங்க. அதுவும் இல்லாம என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ரெண்டு நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு போடா போயிட்டா பாருங்க. என் வயிற்றுல பிறந்த நாள் பாருங்க. நாராயணா நாராயணா, என் பிறந்த நாள பத்தி கவலைப்படாதீங்க நாராயணா. எங்க அப்பா வயித்துல ஏறிய பசி நெருப்பை எப்படியாவது அணைக்க பாருங்க நாராயணா. யாராவது பார்த்தா ஏதோ டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அஷ்டலட்சுமி பாய் கூட. அவர் கூப்பிடுறாருமா? நான் போகட்டுமா? போயிட்டு வாமா. வரும்போது ஏதாவது கோவில் இருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வாமா. உங்க தோப்பனார் சமையல் ஆகுற வரைக்கும் அதையாவது சாப்பிட்டு இருக்கட்டும். விஷ்ணு ஜிஷ்ணு மகா விஷ்ணு பிரபா விஷ்ணு மகேஸ்வரம். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சந்தன கடத்தல் வீரப்பன் இல்ல, பகவான். வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல, நீ வேணா பண்ணிக்க. என்ன காதலிக்கலன்னு சொன்னது கர்த்தம். என்ன காதலிக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இல்லைங்க. இப்ப காதலிக்கலன்னு இல்லைங்க, அதுக்காக அப்புறம் காதலிப்பேனும் இல்லைங்க. அப்படின்னா எப்பவுமே காதலிக்க மாட்டேனும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் நாங்க பிராமின்ஸ், நீங்க நான் பிராமின்ஸ் இல்லையா? அதுக்காக நாங்க உயர்ந்தவங்க, நீங்க தாழ்ந்தவங்க இல்லைங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ண அக்ரகாரத்துல தப்பா பேசுவாங்க இல்லையா? அதுக்கு பரிகாரமா நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் பவித்திரமாயிடுங்க. அதுக்காக நீங்க தீண்ட தகாதவங்களும் இல்லைங்க. ஐயோ, பேச தெரியாம எதோ உள்ளே. மறந்து போயிடுங்க. சரி, எடுத்து வாப்போ.
மனசுல என்ன தோணுதுன்னு தெரியுங்களா? அப்படி என்ன தோணுதுங்க? இன்னொரு கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. எனக்கு அப்படி தோணுது. அப்ப இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பீங்க இல்லையா? அதுக்கு கார் எதுக்குங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டும்னா? நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. நான் உங்களை முத முதல்ல பார்த்தப்பவே கவந்துட்டேங்க. என் மனசுக்கு இப்ப என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீங்க கூட இப்போ கவந்துட்டீங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்புங்க. மத்தவங்க விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க. ஹலோ, என்ன
சாக்லேட் கூட இருக்கு. சாக்லேட்னு என்னதான சொன்னீங்க? சாக்லேட்லாம் உனக்கு கிடைக்காது மாப்பிள. வந்து என்ன லஞ்சு கூட்டிட்டு போ. ரொமான்டிக் லஞ்ச், யாரும் இருக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான். இதான் அந்த சாக்லேட். என் பேர் அஷ்டலட்சுமிங்க, பிராக்கெட்ல அம்முலு. நாராயணா. இது என் தம்பி ஆதி நாராயணா. நாராயணா. இத புடிச்சிருக்கா உனக்கு? சாக்லேட்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா, அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட பிடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு. நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்ன? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவுடைய லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை எடுத்துட்டு வந்தா. சரி சரி, நீ என் நாராயணாவை மறந்துடு, நான் உன் நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதக்க, உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கொய்ய எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொல்லாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட் நோ. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? ஏய், பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிரும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆள் யார் நாராயணா? சரியான காமெடி பீசா இருக்கா? ஏய், தயிர் சாதம் அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சே? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணுங்க, வேணண்டா. எங்க, இவனுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபன் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். டேய், இவர் பர்மிஷன் கேப்பாரா? அவர் பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னுவாங்களா? என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்ல? நாராயணா, வெயிட்டிங். நாராயணா, கொடுங்க சார், கொடுங்க பர்மிஷன், கொடுங்க. கேக்கலாம்ல? பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ நாராயணா. ஓ, இதிலேயே படுத்துருப்பா உங்களுக்கு. போட புலி அப்பா. ஜாக்கிரத, சாபம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். சொல்ற மேனேஜர், அந்த மதுரக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா? அப்படின்னா நான் சொல்றது செய். சரிங்க. இந்த சிட்டிலேயே நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஒருத்தனை போடணும். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னாடி தான் இருக்கு. இப்போ அவன் என் ஹோட்டலில் தான் இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடியை ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியது தான். அவனை போட்டு கண்ணு விடுங்க, ஃபோன் பண்ணுமா? நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்தாயிடும். அந்த தங்கையா பிரதர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்கான். அவங்க என்ன அங்க வரலாம்? பிரதர் கிட்ட மேட்டர் சொல்லிடு, சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க. நீ அந்த தங்கையாக்கு போன போட்டு கூப்பிடு. தங்கையா, நீ என் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்க, ரெஸ்டாரண்ட் அடைச்சு வச்சிருக்க. இப்ப யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடிய உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானே அங்க வரேன். உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு. என்ன கொல்ல வர சிறுத்தைகளை கூப்பிடு. வாய் இடத்திலேயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சு. என்ன சொல்றான் அப்பா? ப்ரோக்ராம் மாறிடுச்சு. நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா? ஐயோ, ஐயோ நாராயணா. ஓசில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றிய? பணத்துக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பணத்துக்காக நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. பண விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை மீறி போகாது. என்ன நம்புங்க.
முன்னாடி பார்த்தாது உனக்கு செத்துருவேன். என்னது உனக்கு ஆட்சேபனை சொல்லி எடுத்துட்டு போறேன். நீ எடுத்துட்டு போயா? ஆக்சன் ஹீரோ 10 பேரை டம்மி பீஸ் ஆக்கிட்டு மேல வந்திருக்கா? நீ வேற டென்ஷன் ஆகுற, எடுத்துட்டு போயா? போ. பவர் தெரிஞ்சுதா? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு. பண்ற நான் ஒரு போன் பண்ணிட்டேனும், செல்போன கொடு. சொல்லுதங்க. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் ஆடியோட அழிச்சுட்டான். என் பிள்ளையும் என் கதையும் முடிய போது பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. அந்த மதுரைக்கார பயல விடக்கூடாது, விடக்கூடாது. போன பெரிய அண்ணா கிட்ட கூடு. ஏய், யாரா நீ? இப்ப சொன்ன மதுரக்காரன். நீ யாரா வேணாலும் இரு, கணக்கு பண்ணிக்கடா. நாள் கணக்கு இல்ல, மணிய கணக்கு பண்ணிக்கடா. உன் பணத்துக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். உன் உடம்புல இருந்து குறைஞ்சபட்சம் 25 புல்லட்ட நான் எடுக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொட்ட பசங்க தாண்டா பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு பயமுறுத்துவீங்க. முடிய போகுது. உனக்கு டைம் நல்லா இருக்காதா? நீங்க இல்ல இல்லன்னா உன் டங்கு வார வந்து இன்னொரு சங்கு ஊதிருப்பாங்க. என்னோட மோதனம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோத பாக்குற. உன் டைம் முடிய போகுது. மதுரக்கார முடிவெடுத்துட்டா
மீனாட்சியை மாற்ற முடியாது. முன்னாடியே தெரியும், அதுதான் நம்ம ஸ்பெஷல் அதிர்ஷ்டங்கிறது பாத்தியா, அது நம்ம பேக் பாக்கெட்ல எப்பவுமே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே நம்ம பாக்கெட்லயே இருக்கா. பரிசு உங்களோட என்ன அவசியம்? தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் தமிழமுதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க தமிழமுதன், தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சுயேட்சை எம்எல்ஏ தேவேந்திரன் எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாரு? அராஜகமாக நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி இழந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அவர் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தான் ஸ்ராவணி. மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வர டாக்டர் நிர்மலா தேவி தேவேந்திரனுக்கு எதிர்ப்பாளராக இருப்பாங்க செய்திகள் அடிப்படையில். அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் தோற்பது உறுதி ஸ்ராவணி. ஏன்னா ஏழை மக்கள் எல்லாரும் அவங்களை ஒரு மதர் தெரசாவதான் பாக்குறாங்க. அவங்க மீடியாவுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஏரியா மக்கள். நிர்மலா அம்மா, நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. லட்சுமி அம்மா, இனிமே இவன் நம்ம கூட தான் இருப்பான், பாத்துக்கோங்க. ஹலோ, என்ன டாக்டர் அம்மா? யாருங்க நீங்க? தேவேந்திர அம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தல்ல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி? நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்னை மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்க தானமா கொடுத்தது முத்தையா. என்ன பேத்தவர், அந்த அதிகாரத்துலதான் ஆதரவு கேக்குறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன். நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ணோட பொணம் தான் உன் வீட்டுக்கு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க மிஸ்டர் தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. போட்டு தள்ளுங்கடா அவளே. சரி மாமா. ஏய் மாமா, இவளை போட்டு தள்ள சொல்றேன். தெரியுமா சத்யா, எங்க அண்ணனால. மதுரக்காரண்டா, நண்பன்னா உயிரியே கொடுப்பேன். வம்புனா எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்வாங்க தெரியுமா? அண்ணே, நிஜமாவே நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லனே. வணக்கம். வணக்கம். எல்லாத்தையும் நீங்களே அமுக்க பார்த்தா இனி சரி பண்ணிடலாம். இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக.
அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பாக்குறவன்ல, அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்குவோம். அவ கல்யாணம் இருக்கட்டும். நீ எப்பட பண்ணிக்க போற? ஆமாண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப பொண்ண பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டருங்களா, ஆள விடுங்க. சரி பாக்குறிய? எங்க கூட இருந்தா மட்டும் மாட்டேன், மாப்பிள்ள மட்டும் பாப்ப. ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருந்துரு. ஆமா, நான் முரட, என் ஃப்ரெண்ட்ஸும் முரடனுங்க. நாம ஒண்ணா இருந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அவனுங்களா சாப்பிட்டானுங்க, நீ தான் சாப்பிடல. நீ சாப்பிட வேணா, உக்கார் உக்காருங்க. பொரியல் சூப்பரா இருக்கா? நீங்க வச்சீங்களா? ஆமா. நல்ல பொண்டாட்டி, ஊரே மெச்சற தகப்ப. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்படி இப்படி தயாரான? உன்னை செருப்ப கட்டி அடிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு என் நேரமும் போட்டோக்கும் மாலை மாட்டிருப்பாவும். பொண்டாட்டி, நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா? உன் அப்பம் பண்ண புண்ணியம். வாளுக்கு போன் போடு. இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கணுங்கிற விஷயத்த அடியோட மறந்து. மீறி வம்பு வச்சுக்கிட்ட இந்த பில்டிங்கு, இத சுத்தி இருக்கிற பூமி, இது எல்லாத்தையுமே தேவதனோட அப்பா முத்தையா உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையா எழுத்துப்பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்காக தானமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் வாரிசு உரிமை சட்டப்படி அவரோட வாரிசுகளான இவங்க ரெண்டு பேருக்கும் தான் சேரும். கோர்ட் ஆர்டர் படி இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க காலி பண்ணி கொடுத்தாங்க. இல்லன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ படி 87 கோடி ரூபாய் நீங்க செட்டில் பண்ணியாகணும். காலி பண்ணலன்னா கோர்ட்டே சட்டப்படி காலி பண்ணிடும். 5-க்கும் 10-க்கும் அல்லாடுற 7 பாழைங்களுக்கு உதவி செய்யற இந்த ஹாஸ்பிட்டல்ல காலி பண்ணிட்டா அவங்க எல்லாம் எங்க தம்பி போவாங்க? அவங்களும் நீயும் சேர்ந்து நடுத்துருக்கு போங்கடி. உடம்ப வித்து சம்பாரி. அம்மா நிறுத்துன்னு சொன்னதுனால நிறுத்தினேன். இல்லனா இந்த மதுரை முழுக்க உன தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். இனிமே இந்த ஊர் பக்கமே நீ தலை காட்டக்கூடாது. உன்ன மதுரை பக்கம் எங்கேயாவது பார்த்தனா இப்படி அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன். போடா. அம்மா, பண விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை விட்டு போகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன நம்புங்க. வீட்டுக்கு வரான்னு சொல்றான். இந்த பந்த அவன் வேற எங்கேயாவது பண்ண பரவாயில்ல, சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்ல,
சிரிஷா மனசுல அவனுக்காக மணி அடிச்சிருமோ எனக்கு டென்ஷனா இருக்கு. அண்ணா உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் தெரியும். என்னடா அது? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவனுக்காக எப்பவும் மணி அடிச்சுனா. அண்ணா உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? என்னடா அது சொல்லுது? நாகார்ஜுனுக்கு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா. அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டுவே குத்தாட்டம் போடுறாருண்ணா. ஏண்டா மேல பாக்குறேன்? நீயும் மேல பாருண்ணா, ரெண்டு பேரும் கூட்டு என்ன குத்து குத்துறாருன்னு. Confusing.
ஹீரோனா அப்படி இருக்கணும். அவனடா பெரிய ஹீரோ, ஹீரோ எப்படி இருக்கணும் நான் காட்டி. காமெடி பேசுனா பட்ட பகல்லயே நகைய கொள்ளடிக்கிறேன், யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வரேன், நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். This is Krishna Prasad IPS, Special Branch. சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சார்லஸ் பசவராஜன் ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் தீ. ஆமா, அவன் பெரிய நகைக்குள்ளேனாச்சு. எஸ் அவன் உன் ஷாப்ல ராபரி பண்றதுக்காக வரப்போறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். உண்மையா? கடவுளே, ஏன் எங்கேயோ தேடுற? அவன் எதிரிலேயே தான் நிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய், அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். சொன்னபடி செய்யற சார். என்ன செய்யணும் சார்? அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான். நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு. நாங்க வெளியே ரவுண்ட் அப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவனை கையும் களவுமா பிடிச்சு. அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நீங்க கடையில நகைய பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். ஓகே, தேங்க்யூ சார். வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க. ஏ சார், செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வரமாட்டான். இத ரொப்பு படிவு சார். என்னடா வேடிக்கை பாக்குற? எடுத்து போய், கம் ஆன் போய். அப்போ உட்டான்ல நில்லுங்க. சரிங்க சார. 30 எண்ணிட்டு அப்புறம் திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. நிஜமாவே நீங்க ஹீரோ தானா? அத போய் அந்த நாகார்ஜுனா கிட்ட சொல்றேன். வாங்க. அண்ணா கொஞ்சம் லெப்ட்ல கை போடுனா. வண்டி அண்ணா. அண்ணா என்னாச்சுண்ணா? ஒருத்தன் பிரேஸ்லெட் அடிச்சான், செயின் அடிச்சான். டேய் கிருஷ்ண பிரசாத் ஐஎஸ் பசவராஜ், ரெண்டு கட்டப்பிலையும் வந்தது நீ தான் எனக்கு தெரியும்டா. இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு. நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. உனக்கு தான் ஆப்பு. பிரேஸ்லெட் போச்சு, செயின் போச்சு, இப்ப காரும் போச்சு. அதனால போலீஸ் ஒன்னதான் தேடுவாங்க. புடிச்சு உள்ள போடுவாங்க, அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு கும்புருவாங்க. வண்டியேடுறா, போயிட்டு வரட்டுமா? எப்படா இருக்கிய ஆப்பு? இவனுங்க ஒரு கஷ்டம் போச்சு நினைச்சா இன்னொரு கஷ்டத்தை கொடுத்து ஆட்டி வைக்கிறா. கோவிந்தா கோவிந்தா அணுகாதே, ஒளி ஏற்கனவே லோ பிபி நோக்கி இருக்கிறதே. ஓ அழுக சேர்ந்து நாங்க அழுகுறோம். இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஒப்பாரி? எங்களது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. எங்க அண்ணனுக்கு இங்க சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சதுங்க. நாராயணா, எங்க அப்பா மந்திரன் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் போட்டு எங்க அண்ணனுக்கு இங்க ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ரவுடி பசங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, கிரிக்கெட் பேட்டிங்காங்க, அத வச்சு சூதாண்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அண்ணனை பயமுறுத்தி இந்த பிளாட் கொடுத்துரு, பணம் கொடுத்துருங்கன்னு மிரட்டாங்களாம். எங்க அண்ணன் பயப்படுங்க, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான், எங்க அண்ணன் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு போன் பண்ணி உங்க அண்ணன் வேணும்னா அந்த பிளாட்டோட பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு பயப்படுத்துறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க அண்ணனை கொல்லிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்குதான் இதுக்கு முன்னாடி அழுதுட்டீங்களே.
மறுபடியும் எதுக்கு புதுசா பழறீங்க? எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் இருக்கா சொன்னா அம்பே, அவர் இன்னைக்குதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கார். சரி, அவர் சந்திச்சுள்ளா அப்படின்னு போன விஷயம் சொல்லிட்டேன். நீங்க பிரச்சனை பண்ணி இருக்கிறது பெரிய இடத்துல சொல்லி என்னால ஒண்ணு பண்ண முடியாது சொல்லி போன வச்சுட்டாரு. உங்க அண்ணா போட்டோ இருக்கா? என்ன பேருக்கு குடிச்சதை என்னடா வழிய மறிச்சு லுக்கு கொஞ்சம் ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. முதல்ல அவன்டா வா. பெரிய அண்ணா வம்பு வச்சுக்காத, அழிஞ்சு போயிடுவேன். எவன்டா பெரிய அண்ணா? அப்பாவிகளை கிட்னாப் பண்ணி பணம் பறிக்கிறவனாடா பெரிய அண்ணன். டூமுக்கு யாரு யாரு அப்பாவி? இந்த கார்த்தி அப்பாவி பெரிய அண்ணா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவரு பணம் 180 கோடிய கொள்ளடிச்சா திருட்டு ராஸ்கல். அவன் மட்டும் பொய்யா இருந்தா கொலை பண்ணிடு. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? உனக்காக எது கூட பண்ண மாட்டேனா? எனக்காகவா இல்ல இதுக்காகவா? இந்த மாதிரி தம்பி நாங்க இதுக்காக தான். நாராயணா என்ன ஆங்கிலம் காசமா நிறைய நடிக்காதா? ஓ ஷிட், அது டயலாக்லாம் கரெக்டா தான் பேசினேன், அந்த பாட்டு விஷயத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இங்க பாருங்க மேடம், எனக்கு மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணும் சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும்.
உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்? உனக்கு பேமெண்டே அதிகம், இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேறயா? ஏய் டாப் எங்கடா சொல்லுது? என்னடா ஏய் இங்க பாரு, உடம்ப பத்தி பேசாத. இந்த அம்மா பெரிய தமன மாதிரி இருக்காங்க பாரு. ஏய் என்ன பண்ணி கிழிச்சிட்ட நீ? அப்படியே சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அவ்வளவுதான். அது கூட நம்ம தான் அழுதா. ஆ அவ கூட நமக்கு என்னடா பேச்சே? என்ன படுமா? போய் வெளிய தூக்கி போ. நான் இருக்க மாட்டேன். என்னடா ஏய் எல்லாரும் இறங்க. அப்ப எங்க பேமெண்ட்? பேமெண்ட் பாவி பணத்தை கேட்டா தூச்சி காட்டுறாளடா. ஐயோ சிவசங்கர. ஹலோ. சாரி ஹான்சன். சாரி எதுக்கு டாலே? உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். உனக்கு மேல கோவமே இல்லையா? கோவமா எதுக்கு? ஒரு பெரிய அமௌண்ட்ட லம்பா அடிக்கணும்னு பிளான் போட்டேன். அதுக்கு நீ வந்தானே ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. உனக்கு பணம் கிடைக்கணும்னா முதல்ல நாங்க கிடைக்கணுமே. கிடைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா. கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி. கஷ்டப்பட்டு சாதிக்கும் போது கிடைக்குது பாரு, அதுலதான் மஜா. ஹலோ பிரதர், இன்னைக்கு தான் வந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. நீ எங்க இருக்க? எப்படி இருக்க பிரதர்? எனக்கு என்ன பிரதர், எப்பவுமே கிங்கு தான். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேப்போம். நானும் ஸ்ரீஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது. நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நார்த் இந்தியன் ட்ரெஸ் ஒன்னு இருக்குமே, அது என்ன ஸ்ரீஷா? ஷெர்வானி வாங்கணும், டான்ஸ் பண்ணணும், அமர்க்களப்படுத்தணும். நீ என்ன போட்டு தள்ளிட்டு பெரிய அண்ணா கிட்ட பேர் வாங்கணும்னு வந்திருக்க. ரொம்ப பில்டப் பண்ண. பெரிய அண்ணா உன்னை மிரட்டிருக்கான், என்னை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்கான். அந்த வேலையாத்தான் இப்ப வந்திருக்க. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஷார்ப் பிரெயின். பகவான் போனதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு என் உதவி தேவைப்படுது. பெரியண்ணா முக்கியமா நீ முக்கியமா நீ யோசிச்சு பார்த்த. நீ இடையில வந்தவ, அதனால பெரிய அண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்ட. அவரு இப்ப வந்துருவாரு. இதெல்லாம் கேட்கும் போது உன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு இல்ல பிரதர்? ரொம்ப போர் அடிக்கிறிய ஜி கே. நான் வேற முடிவெட்ட போகணும் நாளைக்கு. எதுக்கு அவசரம்? உட்காரு பிரதர். அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரு, வன்முறைங்கிறது இருக்குற ஆயுதம், ரெண்டு பக்கமும் குத்துன்னு. நாம பிறக்கிறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சு தாண்டா கருவாவே உருவாரும். பிறக்கிறதுக்கு அப்படின்னா பிழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல. அங்க எப்படி? வாட் நெக்ஸ்ட்? சிஷாயம் கொடுப்பா. என்ன எமோஷன் பண்ணாத, டெமாலிஷன் பண்ணிடுவேன். வா. எனக்கு புரியல. ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல, இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருனா. அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணனீங்க. உன்னை பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு. தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த. ஒண்ணுமில்லாத அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லன்னு அந்த மேடம். அவங்க டேடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்கள இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மை இலைய புல்லட்ட உள்ள இறக்கிடுவ.
எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டத நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போடுறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான், ஆனா பொண்ணுங்களை எடை போடுறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிறுக்கையால தான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல, ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வரல? இவ்வளவு பிரிய வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல? ஆசை இல்லன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜீக்க கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும், அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும். நடிகர்களா இருப்பாங்க, அதுல ஒருத்தனை பிடிச்சா கூட போதும் அஷ்டலட்சுமி பிடிச்சிடலாம். ஓ மை காட், அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்துருக்கேன். நாடக சபா நம்பர் தரேன், எழுதிக்கங்க. அவங்க பேர் ஷூட்டிங்ல இருக்காங்க. தம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம்.
ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு? சன் பை சன் கம் ஆன் தா கம்பனே வந்துட்டே இருக்கு. சாஃபியர் மை சன், சாஃபியர் மை சன். எஸ் மை லார்ட். என்னடாச்சே ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க? We cannot more run. இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. We get tired, so we can catch easily. ஆயாசத்தால பாயாச மாதிரி மாட்டிக்கிட்டோம். So we stopped here. அதனாலதான் முன்னாடியே நின்னுட்டோம். சரி அதெல்லாம் விடு, அஷ்லட்சுமி எங்கன்னு சொல்லு. We don't know. எங்களுக்கு தெரியாது. சாபம் கொடுக்கறேன்னு சும்மாலே அடிச்சல மூளை குழம்பி போடுச்சு தெரியுமா? பாய மூட்ற, நீ மூட்ற. லேடிஸ் மேல கையை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார். கடுப்பேத்தின பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். கேட்டியா? கடுப்பேத்துனா பொம்பளன் கூட பார்க்க மாட்டான். நோ கமெண்ட்ஸ் பிளீஸ். டேய் ஆரம்பிக்கடா. வி ரியலி டோன்ட் நோ. எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? இதுக்கு முன்னாடி கடுப்பேத்துனது ஞாபகம் வந்துச்சு அதான். அப்ப எத்தனை வாட்டி அடிப்பீங்க? இது வரைக்கும் எத்தனை தடவை கடுப்பேத்து? நிறைய வாட்டி கடுப்பேத்திருக்கேன். அப்படின்னு எத்தனை தடவை பண்ணி அத்தனை தடவை அடிச்சீங்க? We know her flat address. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். ஆடடா கிடைச்சிருச்ச, அட்ரஸ் கிடைச்சிருச்சா? கிரெடிட் கார்டு பில் சொல்லுங்க. என்ன ஹெல்ப் பண்ணனும்? ஒண்ணு பண்ண வேண்டாம், அப்படியே இரு, கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன். எதுக்காக பார்க்கணும்? அழகா இருக்கிற விஷயங்களை எதுக்கு பாக்குறோம்? ரசிகத்தா, யார் இந்த பொண்ணு? எது கேக்குற? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்வையில சுடுறாங்க. பொண்ணுங்களே அப்படிதான், தன்னை விட அழகானவங்களை பார்த்தா தாங்கிக்க முடியாது. பொறாம நீங்க என்ன புகழ்றத பார்த்தா சொல்லுங்க. எலிமெண்டரி இல்ல, மறந்துட்டேன். அது இவருடைய பொண்ணுல மருமக. கரெக்ட். அப்ப பொண்ணு இப்ப மருமக. கரெக்ட். அந்த பொண்ணு இவர் புள்ளையோட ஓடி போயிடுச்சு. அந்த வருத்தத்துல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்ப புத்தியும் வந்துடுச்சு. இப்ப புள்ளையையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. சரிதானே? கரெக்டா சொல்றாரு. டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். உண்மைதானே? கொஞ்ச பொய் சொல்லுவான செல்லம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்திருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சிட்டில அந்த மதுரக்கார பயல கண்டுபிடிக்க முடியலையா? ஜிகே, உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்த. அவன் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவனா. மீச முளைச்சதுல இருந்து அவன் மேல ஆசை வச்சேன். அந்த ரஸ்கல் இப்ப அவளை தூக்கிட்டு போயிட்டான். காதல் கதை எவனுக்குடா வேணும்? எனக்கு அவன் தாண்டா வேணும். அவனை பிடிக்கணும்னா அவனை தேடி நாம போக கூடாது. அவனே நம்மள தேடி வர மாதிரி பண்ணணும். அவன் நம்மளை தேடி எப்படி வருவான்? அவன் குடும்பம் எங்க இருக்குன்னு தேடி தூக்குவோம். அப்புறம் அவனே நம்ம காலடியில வந்து விழுவான். அவன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. பெரியசாமி, உன் பட்லர் இங்கிலீஷை யூஸ் பண்ணி எங்களை அந்த ஹோட்டல் கூட்டிட்டு போ. மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்ன திடீர்னு கீரை மாத்திர? ஊரு மாறினதுனால கீரும் மாறிடுச்சு. அது இந்தியா, அங்க நான் வாண்டட். இது பேங்காக், இங்க எவனை என புடுங்க முடியாது. அதான் இந்த ஏத்தம். உடு, இவர் இல்ல. என்ன பெரியசாமி, நீ இல்லன்னு சொல்லி அடிச்சிட்டான்? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல நான் இல்லன்னு சொல்றிய. பத்திக்கிட்டு எரியுது. எங்க எரியுது? இந்தியா. மிஸ் பிரியா இஸ் நாட் இன் தி ரூம். தேங்க் யூ. We will wait for her. இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா பேசுறா. நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். இதுக்கு கூட நோ கமெண்ட்ஸ் தானா?
ஹாஸ்டல் லட்சுமி. அந்த ஸ்டூலை போட்டுட்டு ஓட முடியாது, வா. சாரிங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து சாரி கேக்குறியா? ஆமா, உனக்கு கடுப்பு வந்தா இவளுக்கு ஏன் இடுப்பு வலிக்குது? ஆமா, உனக்கு என்ன? இவ மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? அதான் சாரி சொல்லிட்டாள. சாரி கேட்ட சும்மா விட்டுடுவீங்களா? அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஸ்கிரீன் ப்ளே போட்டு கொடுத்ததே நீ தானே? வாட் நான்சென்ஸ். இவளை போய் என் ஃப்ரெண்டுங்கிறீங்க? ஆ, இவ எப்படி என் ஃப்ரெண்ட் ஆவா? கண்டுபிடிச்சிட்டாண்டி, விட்டுரு. என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஏ அடுங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க அண்ணன் பெரிய அண்ணா பணத்தை அடிச்சிட்டு மாட்டிக்கிட்டான். நீ அத சிரிஷா கிட்ட சொல்லிருக்க. சிரிஷா உன் அண்ணனை காப்பாத்த உன்னை சாக்லேட்டா மாத்தி என்கிட்ட அனுப்பி வச்சா. என்ன வச்சு உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வந்தா? கரெக்டா? இந்த ட்ராமாலாம் இல்லாம உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு இருந்தோம். ஆனா உன் திறமைய பார்த்து அப்படி பண்ண வேண்டியதா போ. அது சரி, எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லவே இல்லையா மாப்ள? நான் உன்னை சந்திச்ச முதல் நாள்லயே உன் இடுப்புக்கு பின்னாடி இந்த டாட்டூவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பப்ல பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? பசங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணணுமா? நாமளும் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உன் ரூம்ல உங்க ரெண்டு பேர் போட்டோவையும் பார்த்தேன். சரி, தெரிஞ்சுக்கே சும்மா இருந்த. உங்க மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். உன் அண்ணன் போட்டோவை பார்த்த உடனே உங்க மேட்டர் 180 கோடின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் அவனை வெளியில கூட்டிட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தா எனக்கே தேக்க கொடுத்துட்டாங்க. என் ஷேரை கொடுக்காம. அது இல்லடி, ஓ ஷேர் மட்டும் இல்ல, அந்த நந்தா எங்களையும் நல்லா ஏமாத்திட்டான். அதை சொல்லணும்னா நீ விட்டா தானே? அந்த நந்தாவை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம். என்னது, நந்தாவா? அவன் யாரு? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது எனக்கு நல்லதா போச்சு. இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு குழு உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேன். அதனாலதான் அதை ஓம்பாயாலே சொல்ல வச்சேன். அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன் நாடகத்துல அவனை பாத்துருக்கேன். பிளான் போட்டது நாங்க ரெண்டு பேரும் நினைச்சோம். இப்பதான் புரியுது அது உன்னோடதுன்னு. நான் என்ன பிளான் போட்டாலும் ஒன்னு மட்டும் நினைச்சோம், நான் உன் உண்மையா விரும்புறேன். டார்லிங், ஏ உன் டம கடுக்கு. டார்லிங்கா? டார்லிங், ஓ வயசு என்ன? அவ வயசு என்ன? தொப்ப தோங்கி போச்சு, வழுக்க வண்டலூருக்கு போது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட். சிகப்பு ரோஜாக்கள் டைலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி, நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவளோட பிளான், நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம், அதனால எனக்கு தான் நஷ்டம், ரொம்ப கஷ்டம். பெரிசாமி டார்லிங், அப்படிங்களா? அத மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரிசாமி டார்லிங், நீ கொஞ்சம் உன் அண்ணன் எங்க? என்ன பழபடாயது, கோயில் மணி அடிக்கிற மாதிரி கண்டவனும் அடிக்கிறான். அந்த மதுரக்கார ஃபேமிலி எங்கடா இருக்காங்க? உங்களால ரவுடின்னு சொன்ன நாதர் யாரா? மதுரக்கார ஃபேமிலி எங்கடா இருக்கும்? மதுரையில தான் இருக்கும். அம்மா, மதுரையில எங்கடா இருப்பாங்க? அந்த நந்தா என்னையும் மோசம் பண்ணிட்டான். என் பங்கு கூட எனக்கு தராம ஏமாத்திட்டான். ஏய், பணம் உனக்கு கொடுக்கறதுக்கு அது அவங்கிட்ட இருந்தா தான் நடக்கும். இவ்வளவு படம் இப்படி ஈஸியா கிடைக்கும் நினைக்கவே இல்லடா. நானும் கூட நினைக்கல மாப்ள. நந்தா எங்கடா? தோடா, இன்னொரு ட்விஸ்ட், லேட்டஸ்ட். அப்படின்னா நீ வந்தது பணத்துக்காக மட்டும் இல்லையா? இல்ல, நந்தாவுக்காக. அவன் இருக்கிற இடம் இவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் பெரிய அண்ணா கிட்ட இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். இவன் சாதாரண ஆளு கிடையாது. சொல்றா, நந்தா எங்க? நீ அந்த நந்தாவை எதுக்காக தேடுற? நந்தா
ஏய், டாக்டர் நிர்மலா எங்க இருக்காங்க? அண்ணா. என்னடா, அவங்க அம்மா தூக்கிட்டியா? அவங்க அம்மா இல்லனா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு மேல செத்து போயிட்டாங்க. நீங்க தான் கொலை பண்ண வச்சீங்க. நான் கொலை பண்ணனா? தேவேந்திரா, நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அதான் உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போறான்னு வந்தேன். நீ வரமாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு வைக்கணும் இல்லையா, அதான் வந்தேன். என்ன அந்த சட்டம் கிழிஞ்சு கிடக்கு, மாத்தலாம்ல? போறோம் போறோம், அப்புறம் எங்க இருக்க போறோம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிறவா, வாடி. இனிமே வேலைக்காவது மாமா, பெரியமாமாக்கு போன் பண்ணு. ஒன்னே வரச்சல் மாமா. வேணாண்டா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போன் பண்றானே, அண்ணன் கோவப்படுவாரு. இது சின்ன விஷயம் இல்ல மாமா, பெரிய விஷயம். பெரியமாமால மட்டும்தான் முடிய முடியும். லைன்ல இரு, தம்பிட்ட இருந்து போன். என்னடா, எப்படி இருக்கீங்க? எதுவுமே சரியில்லை மாமா. முடியாம எனக்கு போன் பண்றீங்களா? அண்ணே, அவனை சாதாரணமா இட போட்டுறாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன். இனிமே அவன் இந்த பூமியில இருக்க மாட்டான். அவன் இருக்கிறானோ இல்லையோ நான் இருக்க மாட்டேன். நம்ம பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கிறேன். அவங்க அம்மா மேல கை வச்சதுக்காக என் தம்பிய பப்ளிக்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். அவனை கொல்ல மாட்டேன். அவங்க அம்மாவை பப்ளிக்ல வச்சு கொள்ற, அவன் என்ன புடுங்குறான்னு நான் பாக்குறேன். நிர்மலா மேடம் எங்க இருக்காங்க? ஓபில இருக்காங்க. அம்மா,
சிட்டிக்குள்ள வந்தான். முத்துப்பாண்டியும் பகவானையும் போட்டு தள்ளலாம். நான் நினைக்கிறது சரியா இருந்தா நந்தாவை போட்டு தள்ளுறதுக்கு அவன் இப்ப போய்கிட்டு இருப்பான். இருங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல சொல்றேன், நாம இறங்குறது நல்லது இல்லை. சாவு உன்னை தேடி வந்திருக்கான். பெரியண்ண அனுப்பி வச்சானா? அவனை விட பெரியவன் உன்னை படைச்சவன் அனுப்பியிருக்கான். நிர்மலா அம்மாவை கொண்டதுக்கு பழி வாங்க. அவ உன்னோட அம்மா தானா? அவ போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வச்ச. அவனை கொலை பண்றதுக்கு நல்ல ஐடியா கொடுக்கிறவங்க இதை எடுத்து. பாம்பேல இருந்து தாவூத் கேங்க கூப்பிடலாமா? ஆந்திரால இந்திர ஓடிங்களை இறக்கலாம். கஷ்டப்படுத்தி நீ புத்திசாலி பண்ணு. உன் புத்திசாலித்தனத்தால நல்லது பண்ணனாலும் கெட்டது மட்டும் பண்ணாத, ஓகே? அப்ப எனக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களா சார்? சிரிஷாக்கு ஏதாவது சொல்லுங்க சார். அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடனுக்காக தான் இந்த தப்பெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நிஜமாதான் சார், சிரிஷா இஸ் வெரி குட் கேர்ள் சார். வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா சார், ஜெனியூன் எமோஷன். அந்த கண்ணீரை பாருங்க. நீ என் கூட எல்லாம் வர முடியாது சிரிஷா, கஷ்டப்படுது.
இங்க கூட வரதுனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல. பாருங்க சார், அந்த வாய்ஸ்ல தெரியற ஏக்கத்தை கேளுங்க. ஆனா உன்னை கஷ்டப்படுத்துறதுல இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல சிரிஷா. உனக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். கை வந்தான் விரும்பும் கள்ளி வந்திதானே நீ சண்டை ராணி பொண்ணு உனக்குதான் சண்டையால என் தேசமானி என் தெரிஞ்சு கொள்ளுமா நாம கூடு கட்டலா என்ன சொல்லு நேரம் உலக சொல்லு தூரம் சுத்தமாக நீ என்ன அழுது கொள்ளடா கொஞ்ச நேரம் இறங்கி பாடி சிவப்பு கம்பளை பிரிச்சது கேட்பா கேட்பா என்ன சிக்கலா நான் மஞ்ச காட்டு மைனா தான் புடிச்சுக்கிட்டு போலாமே தான் ஆமா நான் காட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும் வரிசை கட்டி போட்டு தள்ளிட்டேன். இனி மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். நீ எங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சத்யா, இப்ப நான் உங்க அம்மா சமாதி பக்கத்துல தான்டா இருக்க. எதுக்குன்னு தெரியுமா? உங்க அம்மா சமாதி பக்கத்திலேயே உன்னையும் தங்கச்சியும் புதைக்கிறதுக்கு தான்டா. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா.
உங்க அம்மாவை கொல்லும் போதும் நீ பக்கத்துல இல்ல. இப்போ உன் தங்கச்சியையும் கொல்ல போற. இப்போ நீ பக்கத்துல இல்லடா. அவ இங்க வர்றதுக்குள்ள இவளை வெட்டி புதைங்கடா. அண்ணா, பெங்களூர்ல ஒளிஞ்சிருந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுண்ணா. நாம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இவன் பத்து அடி எடுத்து வைக்கிறான்ண்ணா. பெரியண்ணா, சூப்பர் ஜாதகண்டா ஒண்ணுது. உன்னை எப்படிதான் கொலை பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்ப பிளேசிங்கும் புக் பண்ணிட்டு முகத்து நேரத்தையும் குறிச்சிட்டு கூப்பிடுற. யாரா நீ? எல்லாரையும் பயப்பட வச்ச என்னையே மார்த்த தடுமாற வச்சுட்டியடா. எங்க இருந்துடா நீ வந்த? சாவு வரும்போது சொல்லிக்கிட்டு வராதரா. உன் கூலி போட மொத்தத்தையும் காலி பண்ணனே, அது நான் தாண்டா. என்ன இந்த அளவுக்கு மிரல வச்ச உன்ன எனக்கு பாக்கணும் தாண்டா தோணுது. வாடா. வரண்டா, சிங்கம் மாதிரி வந்து என் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு போறண்டா. நீ ஆம்பளையா இருந்தா உன்னையும் உன் தம்பியை காப்பாத்திக்கடா. வாடா, வா வா வா, வாடா வாடா. ஒரு தைரியமும் தங்கச்சிய தொட்டவன வெட்டத்துக்கான வெறியும் தானாவே வருண்டா. அவனை வெட்டி போட்டுட்டு என் தம்பிய கூட்டிட்டு வாங்க. கதையை முடிக்கிறேன். நரகம் எப்படி இருக்குங்கறத உனக்கு காட்டுறேன். நீ செத்து மேல போய் நரகத்தை பார்க்கும் போது இதையெல்லாம் நான் கீழ அனுபவிச்சுட்டேன்னு நினைக்க வைக்கிறேன். Thank you.
ஏ தம்பி, வாடா வா. இவன் தங்கச்சியை இவன் கண்ணு முன்னாடியே உன் கையால நான் கொல்ல வைக்கிறேன். உனக்கு போன தைரியத்தை திரும்ப வர வைக்கிறேன். வாடா வா. தங்கச்சிய கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொண்டுடா பாக்கலாம்.